பிதாசுதன் பரிஷ்டாவின் பெயராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை: எளிது சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும், அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார். A person with a quick temper stirs up arguments and commits a lot of sins. நீதிமொழிகள் அதிகாரம் 29 வசனம் 22. கோபம் 7 தலையான பாவங்களில் ஒன்று. இது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்கு மிகவும் அருவறுப்பானது. முன்கோபத்தினால் ஒரு மனிதன் தன் கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தவறான வார்த்தைகளை பேசி பிறர் மனதை காயப்படுத்தி விடுவார்கள். இதனால் மனக்கசப்பும் சண்டைகளும் உண்டாகும். குடும்பத்திலும் பணிபுரியும் நிலையங்களும் சமாதானத்தை இழக்க செய்யும். பல பாவங்களுக்குரிய செயல்களாகிய பழி வாங்குதல், கொலை செய்தல், சூழ்ச்சி செய்தல் பல தீங்குகளுக்கு காரணமாக அமையும். நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் எளிதில் சினம் கொள்ளாமல் இருப்பதற்காக வரம் கேட்டு மன்றாடுவோம். நாம் கோபப்படும் பொழுது கல்வாரி பலியில் நமக்காக பாடுகள் பட்ட நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நினைத்தால் நாம் பிறரிடம் கோபப்பட மாட்டோம். அவர்களை மன்னித்து அமைதியை நிலைநாட்டுவோம். இவ்வாறு செய்வதனால் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.